ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புல ஆறு வாளி இதே மாதிரி பதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவிலேயே சுத்தமா தென்னை வண்டி இருக்காதுன்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல உள்ள தென்னை மரத்தை ஃபுல்லா வண்டு கடிக்குது, அதனால வளரவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. தென்னை மரத்தை காலி பண்ணக்கூடிய காண்டாமிருக வண்டுவை பிடிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு டிராப் செய்ய போறோம். இந்த பொறியை செட் பண்றதுக்கு இது போல ஒரு பழைய வாளி எடுத்துக்கணும். நம்ம எடுத்த வாளியை இது போல ஒரு சின்னதா ஒரு குழி எடுத்து அந்த குழியில புதைச்சிடணும். வாளி வந்து நம்ம மண் மட்டத்துக்கு இருக்க மாதிரி பாத்துக்கணும். அடுத்து இது போல ஒரு பப்பாளி காயை பறிச்சுக்கணும். அடுத்து வந்து இது போல நம்ம மூணு கைப்பிடி ஆமணக்கு விதை எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்திருக்க இந்த பப்பாளி காயையும் இந்த ஆமணக்கு விதையும் தனித்தனியா அரைச்சுக்கணும். நம்ம புதைச்சிருக்க இந்த வாளியில வந்து பாதி அளவு தண்ணி இருக்க மாதிரி ஊத்திக்கணும். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பப்பாளி காயை வந்து இதுல ஊத்திடணும். அதே போல நம்ம அரைச்சு வச்சிருக்க ஆமணக்கு விதையும் ஊத்திடணும். சோ இப்படி ஊத்தினதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூணு நாள் வரையும் இதை கவர் பண்ணி வைக்கணும். மூணு நாளைக்கு அப்புறம் இதை நம்ம ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா காண்டாமிருக வண்டுமே இந்த வாளிக்கு வந்துடும்.